எவ்ரிவன், நான் உங்கள் சங்கர். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்ஜே மார்க்கெட் அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் கான்செப்சுவலாகவே தியரட்டிக்கலாக என்னென்னலாம் இருக்குன்றதை பார்த்துட்டு வந்தோம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட எங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களால் இதெல்லாம் சொல்லி காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பேசிக்ஸில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃபினான்ஷியல் மார்க்கெட் லெவலில் போவேனா ஜஸ்ட்டு சிம்பிளாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம், எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்க, ரியல் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரெண்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஓவராலாக நேஷ்னல் லெவலில் ஒர்க் ஆகிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஒன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்இ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்இ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்ச்லேயும் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு வாங்க பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக மார்க்கெட் ரியல் டைமில் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ மாற்றம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம், ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, அதோட இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி மாற்றம் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட இண்டெக்ஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சென்செக்ஸ் அப்படின்றத தான் சொல்லுவாங்க. இந்த சென்செக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் தாங்க. இதில் மொத்தமாக பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கிட்டத்தட்ட ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் மட்டுமே 4200 இருக்குது. இது இல்லாமல் கிட்டத்தட்ட டீலிஸ்டான ஸ்டாக்கு, சஸ்பெண்ட் ஆன ஸ்டாக்கு, எப்போல்லாம் இது வந்து இது போல் நிறையா இன்ஆக்டிவான ஸ்டாக்ஸுமே இருக்குது. நான் இருந்தாலும் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் மட்டுமே கணக்கு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி தேதியில் இன்றைக்கி 7th அக்டோபர் தேதியில் மட்டும் 4200 மேலே ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் மட்டுமே இருக்குது. ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்றது ட்ரேட் ஆகிட்டுருக்குது, கொஞ்சம் ஸ்டாக்ஸோ என்னமோ அட்லீஸ்ட் ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் தான். கிட்டத்தட்ட 4200 ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த 4200 ஆக்டிவ் ஸ்டாக்ஸுமே லிஸ்ட்டாக இருக்குது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னா, நம்ம இந்த 4200 வச்சு ஒரு இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வெறும் ரெண்டு ஸ்டாக் தான் இருக்குது, ஒரு ஸ்டாக் 100 ரூபா மேலே ஏறுது, இன்னொரு ஸ்டாக் வந்து 50 ரூபா கீழே போகுது, ரெண்டு ஸ்டாக்கும் ஒரே விலை அப்படின்னா நெட் எஃபெக்ட்டு 100 ரூபா மேலே போகுது ஒரு ஸ்டாக், இன்னொரு ஸ்டாக்கு 50 ரூபா கிட்டே இறங்குனா நெட் எஃபெக்ட் வந்து 50 தாங்க சேஞ்சு. ரெண்டு ஸ்டாக்கு 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 200 ரூபா ஒர்த்துள்ள ஸ்டாக்கு நெட்டாக 50 ரூபா தான் மேலே ஏறி இருக்குது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இதே 4200 ஸ்டாக்குக்கு யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு விலை, ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜு. ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதனால் இந்த லிஸ்ட்டாக இருக்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெறும் பெஸ்ட்டு 30 ஸ்டாக்ஸாக எடுத்துப்போம், அதிகமான மார்க்கெட் கேபிடலைசேஷன் இந்த இண்டெக்ஸில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற பெஸ்ட்டு 30 ஸ்டாக்ஸை அவங்க ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த ஸ்டாக்ஸை வச்சு தான் இந்த சென்செக்ஸ் 30 அப்படின்ற இது மூவ் ஆகும். நீங்கள் இன்றைக்கி இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, ஒரு 320 பாயிண்ட்ஸ் அப்பாக இருக்குது. இந்த 320 பாயிண்ட்ஸ் ஒன்றும் இல்லைங்க, இந்த 30 ஸ்டாக்கோட நெட் சேஞ்சு தான். அது என்னென்ன அந்த 30 ஸ்டாக்கு அப்படின்றது உங்களுக்கு இந்த சைட்லேயே தெரியும். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூஷன் இங்கே ஒன்று தெரியுது பார்த்தீங்களா கீழே, இது மூலயமா பார்க்கலாம். இது என்னன்றதை நம்ம கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நான் இந்த இன்ட்ரொடக்ஷன் மட்டும் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ இந்த 30 ஸ்டாக்கோட மூமெண்ட்டை பொறுத்து தான் சென்செக்ஸோட ஒட்டுமொத்த மூமெண்ட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே போல் தான் நிஃப்டிக்கும். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க சைட்லேயே நம்மளுக்கு போனால் தெரியும் நிஃப்டிக்கு அப்படின்ட்டு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும், நிஃப்டி 50க்கு இருக்குது, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படின்னு ஒன்று இருக்குது. தனித்தனியாக இண்டெக்ஸஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இதில் என்னென்ன ஸ்டாக்லாம் இருக்குது அப்படின்றத இந்த ரைட் லைட் பார்த்தீங்கன்னா டாப் 5 ஸ்டாக்ஸ்ன்னு மட்டும் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வியூ ஆல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே அதில் இருக்கிற மொத்த 50 ஸ்டாக்கோட லிஸ்ட்டுமே நம்மளுக்கு கிடச்சிருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணலாம். இன்றைக்கி டைட்டன் வந்து கிட்டத்தட்ட 5% மேலே ஏறி இருக்குது, ரிலையன்ஸ் வந்து 3.76% மேலே ஏறி இருக்குது. ஸோ இது வந்து இன்றைக்கி லைவில் நம்ம மார்க்கெட் லைவில் பார்க்குறதால இது மேலேயும் ஏறலாம் கீழே இறங்க எப்படி வேணால் போயிட்டுருக்கலாம். அதே போல் இருக்கிறதுலே ரொம்ப அடி வாங்கின ஸ்டாக் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 3.78% வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் இதில் இருக்கிற எல்லா லிஸ்ட்டுமே தான் 50 ஸ்டாக். இந்த 50 ஸ்டாக்கோட நிஃப்ட் சேஞ்சை பொறுத்து தான் இந்த நிஃப்டி மேலே ஏறணுமா கீழே இறங்கணுமா அப்படின்றத டிசைட் பண்ணும். சரி, இதில் 50 ஸ்டாக் இருக்குது, அதில் 30 ஸ்டாக் இருக்கே, இதில் ஏன் இந்த மாறுபாடு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ரெண்டுமே வேறு வேறு எக்ஸ்சேஞ்சுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சு எது வந்து எத்தனை ஸ்டாக்ஸ் இன்க்ளூட் பண்ணால் ஒரு பெஸ்ட்டு நம்பர்ஸை வந்து கொடுக்க முடியும் வெளில பார்க்குற இன்வெஸ்டர்ஸ்க்கு, ரொம்ப ஒரு மாதிரி அக்யூரேட்டான, ஓரளவுக்கு அக்யூரேட்டான நம்பர்ஸை கொடுக்க முடியும். எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக வேணும்னா இருக்கிற 1652 ஸ்டாக்கையும் உள்ளே கொண்டு வந்தால் தான் நெட்டாக மேலே போகுதா கீழே வருதா அப்படின்றது கரெக்டாக தெரியும்.
இருந்தாலும் அவ்வளோ ஸ்டாக்கையும் காம்ப்ளெக்ஸ் ஆக்காமல் பெஸ்ட்டு ஸ்டாக்ஸை மட்டும் பிக் பண்ணி கொண்டு வந்து அவங்க எப்படி 30 ஸ்டாக்ஸை பெஸ்ட்டாக பிக் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இவங்க 50 ஸ்டாக்கு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டாக இருக்கிற ஸ்டாக்ஸ்லேருந்து 50 ஸ்டாக்கு. இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நான் சொன்னேன் இல்லையா, ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் மட்டுமே 4200 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வெறும் 1652 தாங்க இருக்குது இன்றைய தேதியில் ஆக்டிவான ஸ்டாக்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லேருந்து பெஸ்ட்டான ஒரு 50 எடுத்து தான் நிஃப்டி அப்படின்ற ஒரு இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நிஃப்டி அப்படின்றது ஒரு பேஸ்கெட் தாங்க, அந்த 50 ஸ்டாக்கும் இருக்கிற ஒரு பேஸ்கெட்டு. அதே மாதிரி சென்செக்ஸ் அப்படின்றது ஒரு 30 ஸ்டாக் இருக்கக்கூடிய ஒரு பேஸ்கெட்டு. அந்த சென்செக்ஸ் மேலே போகிறதும் நிஃப்டி மேலே போகிறதும் கீழே இறங்குறதும் இது எல்லாமே அந்த பேஸ்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட நெட் மூமெண்ட்டை பொறுத்து தான். ஸோ இந்த அளவுக்கு மட்டும் அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம வேறு என்னென்ன டீட்டெயில்லாம் நம்மளுக்கு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்துப்போம். கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஹோம் பேஜ்லேயே தான் இருக்கு. நீங்கள் உள்ள ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உள்ளே போனோன்னே இந்த பேஜ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ ஒவ்வொரு கம்பெனி டெய்லிக்கும் ஒவ்வொன்றும் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது அவங்களோட இன்வெஸ்டர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஷியல் ரிசல்ட்டாக இருக்கட்டும், இல்லை டிவைடெண்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் வேறு ஏதாவது இருக்கட்டும், இல்லை கம்பெனியில் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அது அந்த ஷேர் ஹோல்டருக்கு தெரிய வைக்க வேண்டியது அந்த கம்பெனியோட பொறுப்பு. அவங்க எது மூலியமாக தெரிய வைப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்க எதில் எதுலலாம் லிஸ்ட்டாக இருக்காங்களோ அந்த எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயும் அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த நியூஸை கொண்டு போய் தெரியப்படுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி யார் யாரெல்லாம் கெயின் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், யார் யாரெல்லாம் லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் போக ஃபுல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அது இல்லாமல் இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்னென்னலாம் இருக்குது நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலும் எல்லா விதமான செக்யூரிட்டிஸுமே ட்ரேட் ஆகும். ஈக்விட்டியாக இருக்கலாம், டெப்டாக இருக்கலாம், கரன்சியாக இருக்கலாம், கமோடிட்டியாக இருக்கலாம், எல்லாமே ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இங்கே காட்டியிருக்காங்க, கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது, கமோடிட்டிலாம் என்னென்ன இருக்குது, இது எல்லாத்தையும் அதில் அது கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அடுத்தது நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா ஜூன் 2020 குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்குங்க இல்லையா. இதில் நம்மளுக்கு அப்கமிங் ரிசல்ட்ஸ் என்னென்ன வரப்போகுது அப்படின்றதையும் பார்த்துக்க முடியும். இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த 15% இருக்கு இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இதை கிளிக் பண்ணுறோம், பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் என்னென்னலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடையாது, ஆக்சுவலாக கடைசி ஒரு 3-4 ட்ரெண்டு எதெல்லாம் பாசிட்டிவாக போகுதுன்றதை வச்சு ஒரு 15% ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. நார்மலாக ஒரு அசம்ஷன் இருக்கும் இல்லையாங்க, ஒரு ஸ்டாக் வந்து சும்மா ஒன்று மேலே போய்கிட்டே இருக்க போகிறதில்ல, ஏதோ ஒரு ரீசன் பின்னாடி இருக்குது, அது நமக்கு தெரியல, அதனால தான் மேலே போகுது. ரிசல்ட்ஸும் வரப்போகிற டயத்தில் இந்த ஸ்டாக்ஸில் மேலே போகுது அப்படின்னா நிறைய பேர் அந்த ஸ்டாக்ஸ் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்படி புரிஞ்சிக்கிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ஸ்டாக் இன்றைக்கி ரிசல்ட் இருக்குங்க, இன்றைக்கி 7/10/2020 அன்னைக்கு டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாக் இன்றைக்குமே ஒரு 0.3% மேலே போயிருக்கு. கடைசி 15 மட்டுமே கிட்டத்தட்ட 8% மேலே ஏறி இந்த ஸ்டாக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டேப் கீழே நீங்கள் வந்து பார்க்கலாம் என்னென்ன நடந்துட்டுருக்கு, எந்த ஸ்டாக்லாம் மேலே போகுது, கடைசி ஒரு 10 என்ன ட்ரெண்டில் மேலே வருது அப்படின்றதெல்லாம் இவங்க இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலே கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேப் அப்படின்ற ஹெட்டிங்கு கீழே இந்த லார்ஜ் கேப்புன்றதும் செலக்ட் ஆகிருக்கு. அந்த லார்ஜ் கேப் செலக்ட் ஆகிருக்கிறதுக்கு இங்கே தெரியுது பாருங்கள், இது ரெண்டுமே அந்த ஃபில்டர் க்ரைட்டீரியாவில் இருக்குது, ஏன்னா இது அங்கே டிக்காக இருக்கிறதுனால. அதேமாதிரி ஸ்மால் கேப் இருக்குது, மைக்ரோ கேப் இருக்குது. ஸோ இது 4 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். மார்க்கெட் கேப்புன்றது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷனே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு டிசிஎஸ்ன்ற கம்பெனி இருக்குங்க இல்லையா, இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,22,619 crore. 1,20,000 crore வச்சுக்கோங்க சும்மா ஒரு தோராயமான கணக்கு. இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, 2,725 இன்ட்டு நான் எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டிசிஎஸ் கிட்டே இருக்கோ அத்தனையும் மல்டிப்ளை பண்ணுவாங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ மார்க்கெட் ப்ரைஸ், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எது எவ்வளோ இருந்தால் அதை எந்த கேப் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்போவுமே மைக்ரோ கேப் அப்படின்னா இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற கம்பெனிக்கு ஓரளவு லைட்டாக வளர்ந்துருக்கு அப்படின்னா எந்தெந்த கம்பெனிலாம் 1,000 crore கீழே இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருந்துச்சுனாலே அதை மைக்ரோ கேப்புன்னு சொல்லுவாங்க.
ஸோ எதெல்லாம் ஸ்மால் கேப்னா 1000 கோடியிலேருந்து 5000 கோடிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கம்பெனியுமே ஸ்மால் கேப்னும் 5000லேருந்து 20000 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கிற கம்பெனியை மிட் கேப்னும் 20000 கோடிக்கு மேலே இருக்கிற எல்லா கம்பெனியுமே லார்ஜ் கேப்னும் 20000 தாங்க லார்ஜ் கேப் ஆகிறதுக்கு ஒரு கம்பெனிக்கு மினிமம் க்ரைட்டீரியா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் 20000 தான் மினிமம் க்ரைட்டீரியா, ஆனால் 1020000 கோடிக்கு மேலே ஆல்ரெடி இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் லார்ஜ் கேப் கம்பெனி, ரொம்பவும் ஸ்ட்ராங்கான கம்பெனி. இது மார்க்கெட் கேபிடலைசேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் அந்த கம்பெனி வெல் நோன் வென்ட், ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி, அதுவும் இல்லாமல் நல்ல வளர்ச்சி அடைஞ்ச கம்பெனி அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த லார்ஜ் கேபிடலைசேஷன் எல்லாமே. ஸோ இது வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷனை பற்றி ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ கேப்ன்றது புதுசாக வர கம்பெனி, ஸ்மால் கேப்ன்றது கொஞ்சம் வளர்ந்த கம்பெனி, மிட் கேப்ன்றது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ், ஸ்மால் கேப்புக்கு அடுத்த ஸ்டேஜ், ஓரளவுக்கு லைட்டாக வளர்ந்த கம்பெனி. அந்த வளர்ந்த கம்பெனி இன்னும் ரொம்ப பெரிய கம்பெனி ஆகிற டைம் தான் அந்த லார்ஜ் கேப், லார்ஜ் கேப்ன்றது. ஸோ இந்த அளவுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மார்க்கெட் கேப்பை, கேபிடலைசேஷனை. ஸோ இன்றைக்கி என்னென்ன ரிசல்ட்ஸ் இருக்குது, என்னென்னலாம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆல்ரெடின்றத இந்த இண்டஸ்ட்ரிக்கு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு கீழே ஜூன் 2020 குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸுன்ற டேபு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் நான் அந்த ஃப்ரண்ட் பேஜில் என்னென்ன இருக்குன்றதை காட்டுறதுக்காக கொண்டு வந்தேன் இல்லையா, அதுக்காக தான். ஸோ நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வித் லிஸ்டட் ஈக்விட்டி கேபிட்டல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு 4722. இது எவ்வளோ சஸ்பெண்ட் ஆகிருக்கு இதை பற்றின லிஸ்ட்டு தான் இங்கே மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இதில் ஜஸ்ட் நம்ம பார்க்கணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். நான் ஒரு 4200 கிட்டே சொன்னேன் இல்லையா, அதெல்லாமே இந்த லிஸ்டட் ஈக்விட்டி கேபிட்டலில் எதெல்லாம் ஆக்டிவாக இருக்கோ அதை மட்டும் தான் சொன்னேன். லிஸ்டட் ஈக்விட்டி கேபிட்டலோட இத்தனை இருக்குது, 4700 கிட்டே இருக்குது, அதில் 4200 தான் நமக்கு ஆக்டிவாக இருக்குது. அது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ இது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சைட்டு. இதில் நம்ம கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் எங்கே நடக்கும்னு பார்த்தோம் கீழே, அப்புறம் எங்கெங்கே கம்பெனியோட ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இங்கே பப்ளிஷ் ஆகுதுன்னு இன்டிமேட் பண்ணுறாங்கன்றத பார்த்தோம், வேறு என்னென்னலாம் அதில் ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படின்றதையும் இங்கே பார்த்தோம். இதுக்கு அடுத்தது அப்படியே நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்குள்ளேயும் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத அந்த வெப்பேஜ்லேயே பார்த்துப்போம். ஸோ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நான் ஆல்ரெடி இந்த நிஃப்டி 50 கிளிக் பண்ணி காட்டினேன் இல்லையா, நிஃப்டி 50ன்றது 50 ஸ்டாக்கோட பேஸ்கெட்டு தான். நான் அந்த 50 ஸ்டாக்குமே எப்படி பார்க்குறது உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அந்த இதை தாண்டி நமக்கு வேறு என்னென்ன டீடைல் கிடைக்கும் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே இறங்குனீங்கன்னா கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அதில் லிஸ்ட்டாக இருக்கிற அந்த 1650 கம்பெனிஸுமே அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையும் இங்கே தான் கொடுப்பாங்க. ஸோ இங்கே கொடுக்கறதுனால இது வந்து அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனிக்கு எப்போலாம் அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அப்போலாம் அவங்க அதை நேராகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் என்னென்ன போர்டு மீட்டிங் இருக்குது, அவங்க என்னென்ன கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாங்க. கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸுன்றது என்றைக்கு அந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடக்க போகுது, என்றைக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண போகிறாங்க, என்றைக்கு ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆக போகுது, போனஸ் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறது தான் அந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸு. அது என்றைக்கெல்லாம் நடக்குது, ஃபினான்ஷியல் ரிசல்ட் நடக்கிற போர்டு மீட்டிங் என்னைக்கெல்லாம் கண்டக்ட் ஆகுது அப்படின்ற டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க முன்கூட்டியே. இங்கே பார்த்தீங்கன்னா 30 அக்டோபர் 2020 அன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது, எந்த கம்பெனிங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் IOCL-க்கு. அன்றைக்கி என்ன இதுக்காக அந்த மீட்டிங் நடக்க போகுதுன்னா ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ்க்காக நடக்க போகுது. இவ்வளோ டீட்டெயில்ஸையும் அவங்க முன்னாடியே சொல்லிடுறாங்க. ஸோ இன்வெஸ்டர் வந்து இந்த தேதி அன்னைக்கு கரெக்டாக உள்ளே வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அவங்களோட ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், அவங்க அதை வந்து டீட்டெயிலாக எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக ரிசல்ட் வந்து ஈவினிங் வருது அப்படின்னா நம்ம நாளைக்கு காலையில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டோம், 30ஆம் தேதின்னு சொன்னாங்க, 31ஆம் தேதி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட நமக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அப்கமிங் இஷ்யூஸு, கார்பரேட் ஈவெண்ட்ஸ் அப்படிலாம் எந்தெந்த டேட்டில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத டேட் வைஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு இடம் தான், அதையும் நம்ம பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அகாடமி தாங்க, என்எஸ்சி அகாடமின்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் ஒரு சர்டிஃபைடு ட்ரேடராகவோ இல்லை சர்டிஃபைடு அட்வைசராகவோ ஆகிறதுக்காக அவங்க நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் டியூரேஷனில் பார்த்திங்கன்னா 110 மணி நேரம் ஆன்லைன் மோட்லேயே கண்டக்ட் பண்ணுறாங்க. இது இண்டெக்ஸ் ட்ரேடர் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராமு, ஏஐ பவர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று, அப்புறம் இது இல்லாமல் அந்த கமோடிட்டி ப்ரோக்ராம், இப்படி சொல்லிட்டு நிறையா கரன்சி அண்ட் கமோடிட்டி ப்ரோக்ராம் நிறையா கோர்சஸ் கொடுக்குறாங்க. இந்த லேட்டஸ்ட் கோர்சஸில் பார்த்தீங்கனாலே அதிலே ஒரு 4-5 ப்ரோக்ராம் உங்களுக்கு ஆல்ரெடி இங்கேயே லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கரியர் க்ரியேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அதுலேயும் கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களோட அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் சர்டிஃபைடு ஒரு மெம்பராக நீங்கள் போகலாம். மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறதா இருந்தாலும் எது பண்ணுறதுனாலும் இப்படி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம்.
ஸோ இவ்வளோதாங்க ஸ்டாக் மார்க்கெட் இதில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆக்சல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்குது உங்களுக்குன்றதை பற்றி ஒரு ஓவர் வியூ. இது இல்லாமல் நீங்கள் மார்க்கெட் டேட்டாலாம் அனலைஸ் பண்ணுன்னா கூட இந்த மார்க்கெட் டேட்டாக்கு கீழே உங்களுக்கு ஈக்விட்டி செக்மெண்ட்டில் இருக்கிற டேட்டா, டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் இருக்கிற டேட்டாலாம் தனித்தனியாகவே கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் டெய்லி மார்க்கெட் ரிப்போர்ட்ஸு இவ்வளோ டீட்டெயிலெலாம் நீங்கள் வந்து போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நாள், ஓகே கடைசி ஒரு வருஷத்தோட டேட்டா வேணும் எனக்கு, நிஃப்டி எப்படி வந்து ரியாக்ட் ஆகிருக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும், ஒரு சைக்ளிக்கல் ட்ரெண்டை பார்க்கணுன்னு நினச்சோன்னா சம்மரில் எப்படி எல்லா ஸ்டாக்கும் ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து டீட்டெயிலாக ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கணுன்னா கூட இதில் பார்க்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு டேட்டா இருக்குது. நீங்கள் மொத்த டேட்டாவோட டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் பார்க்கலாம், டெரிவேட்டிவும் பார்க்கலாம். அப்படி நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை எடுத்து உள்ளே என்னென்ன நடக்குது, என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்றத முத கொண்டு பார்க்கலாம். நியூ இஷ்யூஸ்லாம் பார்க்குறீங்களா, நீ என்னென்னலாம் புதுசாக லிஸ்ட்டாக இருக்குது, என்னென்ன பப்ளிக் இஷ்யூ வரப்போகுது அப்படின்றத வரைக்கும் நீங்கள் இந்த மார்க்கெட் டேட்டாவில் எடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் கம்மிங் இஷ்யூஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா எது வரப்போகுது ரீசெண்டாக, இனிமேட் அப்படி என்னென்ன வரப்போகுது அப்படின்றது இந்த இன்வெஸ்டன்ற ட்ராபிகளை நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃப்ராட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன அப்படின்றத எல்லா ஒரு டீட்டெயிலெலாம், நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க உள்ளே வரீங்க ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன வேணும் அப்படின்றத முதக்கொண்டு உங்களுக்கு இதில் சொல்லித்தராங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே ஒவ்வொன்றத்துலேயும் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இது என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு சேஃப்டி, இன்வெஸ்டர் சேஃப்டிக்காக ஒரு ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட்டாக இருக்குன்னா அதுக்கு என்னென்ன ரெகுலேஷன், அது என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வரைக்கும் மொத்த டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரிசோர்ஸஸ்க்கு கீழே வந்தீங்கனாலும் ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு நீங்கள் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கான ரிப்போர்ட் தேவையோ, இப்போ பல்க் டீலில் பற்றின ரிப்போர்ட் வேணும்னா, இல்லை செக்யூரிட்டி வைஸ் எதெல்லாம் ஹை இருக்குது, எந்தெந்த ஹை என்னன்னைக்கு வந்து எந்த செக்யூரிட்டி எவ்வளோ ஹையாக இருக்குது எவ்வளோ லோவாக இருக்குது, அன்றைக்கி டேட் ஹை டே ஹை டே லோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் ஒரு நாளைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்டாக்குக்கு 1000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த ஸ்டாக் அன்றைக்கி 950 போயிருக்கும், 1030 ரூபாய்க்கும் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி டே லோ வந்து 950, அன்றைக்கி டே ஹை வந்து 1030, கடைசியாக இன்றைக்கி டே முடியும் போது 1020 ரூபாய்க்கிட்ட க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 ரூபாய் டே ஹையை விட கம்மியாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் உங்களுக்கு நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்க முடியும். எடுத்துக்கிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணலாம், ஓகே ஒரு நாளைக்கு ஆவரேஜாக இந்த கம்பெனி ஒரு 100 ரூபாய் ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. எக்ஸாம்பிள், 1000 ரூபாய் இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கரெக்டாக மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா 900 ரூபாய்லேருந்து 1100 ரூபாய்க்குள்ளே தான் ஒரு நாளைக்கு ட்ரேட் ஆகுது. இது வரைக்குமே கடைசி ஒரு வருஷம் டேட்டா அதை தான் சொல்லுது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஒரு இன்டெப்த்தாக போயிட்டு அனலைஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு டீட்டெயில் இதில் கிடைக்கும். நீங்கள் அது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லைங்க, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயும் சிமிலர் டேட்டா, மார்க்கெட் டேட்டா எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்கும். நீங்கள் அது உங்களுக்கு தேவைன்னா அது உள்ளே போயிட்டு பார்த்து மொத்தத்தையும் நீங்கள் எடுத்து. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவல்பூர்வமான வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர். சி யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.